ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு நாலு நாள் முன்னாடி வந்து வீட்டுக்கு வந்ததுமே ஒரு எம்டி கிச்சன் டூர் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எந்த வீடியோஸுமே போட முடியல, பயங்கர பிஸி. இந்த ஃபோர் டேஸாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணிட்டேன். இப்படி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டப்பர்வேர் கலெக்ஷன்ஸை பற்றி பழைய வீடியோஸையும் நான் சொல்லியிருந்தேன். இதுதான் என்னுடைய டப்பர்வேர் கலெக்ஷன்ஸு, இப்போ எல்லாமே ரீஃபில் பண்ணிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 kg ஸ்டோரர். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப காம்பேக்டாக இடமும் பிடிக்காது. இங்கெல்லாம் வந்து இது 1 kg ஸ்டோரர். அதுக்கப்புறம் இது வந்து 5 kg அண்ட் இது வந்து 3 kg ஸ்டோரேஜு. இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு கீழே உள்ள கேபினெட்ஸில் வந்து ரைஸ் கீப்பர் ரெண்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து 25 kg, ஒன்று 10 kg. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து ஒரு 6 kg ரெக்டாங்குலர் ஸ்டோரரு. ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. நான் வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெட் அண்ட் ஒயிட் கலரில் வருது. இப்போ இந்த எல்லா கேபினட்ஸில் இருந்த பாத்திரத்தையும் எடுத்து நாங்கள் வாஷ் பண்ணி காய வச்சிட்டோம். அண்ட் இப்படி தான் இங்கே இருந்த மிக்சி கிரைண்டர்லாம் மேலே வச்சுட்டேன். இந்த கரப்பாம்பூச்சி நிறையா இருந்ததுனால நிறைய ஒர்க் இருந்தது. எல்லா பாத்திரத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த கேபினட்ஸ் எல்லாமே வந்து நான் கலட்டிட்டேன். கலட்டி வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அப்புறம் உள்ளெல்லாம் டஸ்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்சியை வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, எடுத்து இப்போ வச்சுருக்கேன். ஓரளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ப்ராப்பராக எதுவும் பண்ணலை, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டுடைய அம்மா, அதாவது என்னோடய அத்தை வந்து கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து பாதிக்கு பாதி எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் ஓரளவுக்கு இந்த 4 days வீட்டு வேலை எல்லாமே முடிக்க முடிஞ்சுது. ஒரு அவ்வளோதான், கிச்சன் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நாலு நாளாக கிட்டத்தட்ட பயங்கர டஸ்ட்டு. ரெண்டு நாள் என் கூட தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அத்தையும் அவங்களும் ரெண்டு பேருமே வந்து அத்தை கைட் பண்ணி அவங்க எல்லாமே க்ளீன் பண்ணாங்க. ஒற்றை அடித்து எல்லாமே வீடு பூட்டியே வச்சுருக்கிறதுனால கீழே தரையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க, பட் மேலே ஃபேனு லாஃப்டில் இருந்த ஒற்றையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்து ஊரில் உள்ளவங்க வந்து நமக்கு ரொம்ப நல்லா செய்வாங்க, நமக்கு சேஃபும் கூட. ஸோ அதனால் நைட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைங்கிறதுனால சரி சாமியும் கும்பிட்டுடலாம், அத்தை வந்து கொஞ்சம் வேலை இருக்குது ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து இன்றைக்கே கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு சடனாக தான் பிளான் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாமிக்கு வைக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும். இது போர் போட்டு நான் கீழே கேட் வால் ஓப்பன் பண்ணி போர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரூம் சாமி படம் எல்லாமே தொடச்சி ஒட்டடை அடைச்சி நீட்டாக ரெடியாக இருக்குது. விளக்கு எல்லாமே கழுவியாச்சு. அண்ட் இந்த குத்து விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வருஷம் இருக்கும். அந்த நேட்டிவில் கட்டின வீடு, புண்ணியர்ஜனைக்கு அம்மா வாங்கி கொடுத்தது. அது பருத்தி வச்சது யூஸே பண்ணலை, இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா படத்துக்கும் போட்டு வச்சுட்டு நம்ம சாமி கும்பறக்கு அரேஞ்ச் பண்ணலாம். நான் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே அத்தை வந்து சுண்டல் இது பண்ணி வச்சுட்டாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வராமல் இருந்திருந்தால் எனக்கு இன்றைக்கி எந்த வேலையுமே முடிஞ்சிருக்காது. என்ன அப்படின்னா, நம்ம தனியாக வந்து செய்கிறப்ப ஒரு மலப்பாக இருக்கும், ஐயோ எப்படா செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதாவது நான் ஒரு சண்டே நைட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஓஞ்சி உட்காந்துட்டு ஐயோ எப்படி நம்ம செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் தேங்க் காட் அவங்க வந்து மண்டே காலையில் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னதுமே அவங்க சடனாக அந்தன்னைக்கு மதியமே வந்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, அவங்க வந்து நான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னுலாம் அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எல்லா திங்ஸும் இருந்தால் அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க அத்தையே. அந்த ஈகோ கிளாஷஸ் எல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தால் கூட நானாகட்டும் என்னோடய ஹஸ்பண்டோட அம்மாவாகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து தான் போய்க்குவோம். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு சின்னதாக ஏதாவது எங்களுக்குள்ளனால கூட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அது வந்து அவருக்கு ரொம்ப அது வருத்தப்படுவார். அதனால் நானும் ஆகட்டும் அவங்க அம்மாவாகட்டும் ரெண்டு பேருமே வந்து எதுவாக இருந்தாலும் கலந்து பேசிக்குவோம். ஏதாவது எனக்கு மன வருத்தமாக இருந்தால் கூட நான் ஃப்ராங்காகவே வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு நான் வந்து என்னுடைய அத்தைகிட்ட சொல்லிடுவேன். அவங்களும் வந்து அதுக்கு வந்து ஹார்ஷாலாம் பேசவே மாட்டாங்க. அவங்க எப்பயுமே வந்து ரொம்ப அமைதியாக தான் பேசுவாங்க. பட் அவங்களுடைய கருத்துக்களை வந்து இல்லைன்னா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப் தான். நிறையா வந்து
ஹெல்ப் பண்ணங்காட்டி தான் எனக்கு வேலை முடிஞ்சது. இந்த டைமில் வந்து நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். எனக்கு வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு டைமில் யாரோவது உடைய ஹெல்ப் வந்து எனக்கு கிடச்சிரும். அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரி தனியாக இருக்கிறப்ப ஒரு மாதிரி டவுன் ஆவேன் நான், என்னடா அப்படின்னு டவுன் ஆகிறப்ப சடனாக யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு அந்த நேரம் வந்து எனக்கு வந்து எனக்கு அக்கம்பனியாகி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது உண்மையாகவே ஒரு பெரிய விஷயந்தான் எனக்கு. இந்த தடவை வந்து அத்தை யூஸ்வலாகவே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய மாமா அத்தை எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்தாலுமே அப்படி தான் என்னை வந்து வேலையே செய்ய வேண்டாம் அப்படி சொல்லிடுவாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேமிலி தான் ஹஸ்பண்ட் சைடு. யாருமே வந்து தேவையில்லாத வந்து பண்ணவே மாட்டாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாக கோவப்படுவேன், ஹைப்பர் ஆவேன், பட் இருந்தும் கூட அவங்க வந்து எதுவுமே அதை பெருசுப்படுத்திக்கவே மாட்டாங்க. அதுக்காக நான் வந்து சில நேரம் நான் கோவப்பட்டால் கூட நான் நிறையா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவேன். அவ்வளோதான், இன்றைக்கி பூஜை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இவங்க தான் என்னுடைய மாமியார். அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 65-66 வயசு ஆகிடுச்சு, பட் நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லா வேலையுமே வந்து சுறுசுறுப்பாக செய்வாங்க. அதே மாதிரி வீடு வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நான் ஏதாவது கூட்டாமல் விட்டுருந்தா கூட டக்குனு சீமார் எடுத்து வீடு கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து சொல்லுவேன் விட்டுருங்க பார்த்துக்கலான்னா கூட அவங்க கேட்கவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு அப்படியே ஹேபிட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வீடு தர வந்து குப்பையாக இருந்தால் கூட எடுத்து கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து எப்படி இந்த டைமில் நம்ம சொல்லியே ஆகணும். நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா அவங்களும் 10 மடங்கு நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வருவாங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து நான் பதிவு பண்ணுறேன். நிறையா வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பிரச்சனைகள் வந்து இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் நம்மளும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக நமக்காக வருவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறப்ப வந்து நமக்கு ஒரு பூஸ்டிங் தான், ஒரு எனர்ஜியாக தான் இருக்கும். அது எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறத வந்து நம்ம கற்றுக்கணும். அதுக்காக நான் ரொம்ப வந்து காலையே விழுந்துருங்கன்னு சொல்ல வரல. பட் ஆனால் சில நேரத்தில் ரொம்ப முக்கியமானவங்களுக்காக நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து தப்பே கிடையாது. நான் அந்த மாதிரி தான். நான் ரொம்ப வந்து கோவப்படுவேன், எல்லாமே பண்ணுவேன், நான் ஃப்ராங்காக ஓப்பனாகவே சொல்கிறேன். பட் வந்து எனக்கு அவங்க வந்து பேசிட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, நான் அடுத்த நிமிஷம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் வந்து போயிடுவேன். அந்த மாதிரியான ஒரு டைப் தான். நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் எப்போ யார் கூட பிரச்சனையானாலும் விட்டு கொடுத்து போங்க. லைஃப் வந்து ரொம்ப சின்ன லைஃப் தான், எவ்வளோ நாள் யாருக்கு யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம ஈகோவையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்க கற்றுக்கணும். பூஜை முடிஞ்சிடுச்சு. நான் வந்து ஒமான்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, இன்டீரியர்ஸ் எல்லாம் டெக்கர்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு அதை நான் கொஞ்சம் இன்றைக்கி கவர் பண்ணுறேன், லிவிங் ரூம் மட்டும். அவ்வளோதான், சுண்டல் பொரிகளில் ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸ் வச்சு சாமி கும்பிட்டு. அண்ட் இந்த படம் வந்து இதுதான் வந்து வேணுகோபால் சாமி, இதான் எங்கள் குலதெய்வம். அந்த வர்ற சாட்டர்டே வந்து கடைசி கிழமைன்னு சொல்லுவோம், அதாவது புரட்டாசி கடைசி சனிக்கிழமை கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் போகணும், அதனால தான் அத்தை வந்து கிளம்புறாங்க. அந்த கோயிலில் ஃபங்க்ஷன் இருக்கிறனால தான். ஸோ நானும் வந்து சாட்டர்டே அன்னைக்கு போகணும். இது வந்து கிருஷ்ணருடைய அந்த ஒரு புக்கு, அதுவும் பூஜை ரூமில் தான் வச்சுருக்கேன். ராதே கிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் புல்லாங்குழல் வச்சிருக்கிறவர் வேணுகோபால் சாமின்னு சொல்லுவாங்க, எங்கள் குலதெய்வம். அவ்வளோதான். அண்ட் இந்த சாண்டிலியர்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் ஊரில் போய் மாட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு. எஸ் எலக்ட்ரிஷனை வச்சு ஃபிட் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு, டேமேஜ் எதுவும் ஆகலை. லைட்டாக வந்து அந்த ஸ்டீல் மட்டும் பெண்ட் இருந்துச்சு, பட் அதையும் எடுத்துட்டேன். அண்ட் தென் இது வந்து ஒரு டெலிஃபோன் மாதிரியான ஒரு டெக்கர் பீஸ் தான், நல்லா வெயிட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டயலில் வந்து நம்ம செல் போட்டோம்னா அது வந்து ஒர்க் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புல்லெட்டு, இது வந்து தம்பி வந்து ரொம்ப ஆசைப்பட்டான், பார்த்ததுமே வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ வந்து இந்த பீஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இந்த சைக்கிள் மாதிரி பின்னாடி வந்து ஒரு பேஸ்கெட்டில் ஒரு ஃப்ளவர் இருக்கும். ஸோ இந்த 3 பீஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த புத்தா வந்து லாஸ்ட் டைம் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து என்னுடைய, நான் வந்து ஒமானி ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிஃப்ட் பண்ணது டீச்சர்ஸ் டேக்கு, ரொம்ப குட்டி ஒரு யூனிக்கான ஒரு டெக்கர் பீஸு.
ரொம்ப சூப்பராக இருந்து. ஸோ இன்னும் நான் பத்திரமாக அதை ஞாபகாத்மாக வச்சுருந்து இந்த வீட்டுக்கு வந்ததும் எடுத்து வச்சிட்டேன். அண்ட் இது ஒரு சின்ன ஈஃபில் டவர் தான், ரொம்ப குட்டியாக இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த ஒரு ஃப்ளவர் பாட்டு லைஃப்னு போட்டுட்டு வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் வந்து அந்த கூல் டாய்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பார்க் செட்டப் மாதிரி வச்சுட்டேன், க்யூட்டாக இருக்குது. பட் எனக்கு இந்த குட்டி குட்டி ஜார்ஸ் வந்து அவ்வளோவா எங்கே வைக்கிறதுக்கும் செட் ஆகலை, இதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் இந்த ஒரு ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன். இந்த ஃபவுண்டன் வந்து என்னாச்சுன்னா, ஹரி வந்து தேவையே இல்லாமல் அந்த பால் மாதிரி இருந்ததை எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டான், துண்டு துண்டாக போயிடுச்சு. அது வச்சா தான் அழகாக ரொட்டேட் ஆகிட்டு வாட்டர் வர்றப்ப அழகாக இருக்கும். பட் இதுக்கு ஏதாவது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். இதோடைய சவுண்டை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலாக ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணி விழுகிற மாதிரி ஒரு சத்தம் தான். இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுக்காக தான் நான் வாங்கி வச்சேன். மேபி இதுக்கு ஏதாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கலாம். அவ்வளோதான், இதுதான் எங்களுடைய லிவிங் ரூமுடைய ஓவரால் லுக்கு. டிவி யூனிட்டெல்லாம் வந்து இப்போ ரீசண்டாக தான் நாங்கள் வந்து பண்ணணும், எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு டைம் இருக்கிறப்போ எல்லாமே பண்ணிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். இன்னும் வந்து மேல் ஹால் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, மேலே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். அண்ட் கீழே வந்து இப்போ தான் நான் ஒவ்வொன்றா வாங்க அதை ஃபிட் பண்ணேன்னு எனக்கு போயிட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஃபுல் ஹோம் டூர் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ இன் அனதர் வீடியோ. பை பை.